Namaste student, today we are going to see a topic about Dhvani from the book of Vasant, 8th standard, 2nd language. First, I will read the poem, Dhvani. Abhi na hoga mera andh, abhi abhi hi to aya hai. Mere van mein mritul Vasant, abhi na hoga mera andh. Hare हरे ये पात टालियां कलियां कोमल गात माइन ही अपना स्वप्न मृतल कर फेरूंगा निदिरित कलियों पर जहा एक प्रत्युष मनोहर पुष्प पुष्प से तंद्रालस लालसा कींच लूंगा माइम अपने नव जीवन का अमृत सगर्ष चीच दूंगा माई द्वारा दिखा दूंगा फिर उनको हाई मेरे वे जहां आनंद अभिन होगा मेरा अंध कवि का नाम सूर्यकांत त्रिपाठी निराला समरी ऑफ द लेसन इन दिस पोएम कॉल्ड साउंड थ्रू बर्ड्स एंड फ्लावर्स द पोएट want to make the youth of country ugly and ours. The beginning of this poem discusses like atmosphere in the spring. The poem title refers to the melodies, musical atmosphere that lost at the start of spring. The sweet spring has just started, so it is not going to end now. ஒளி என்று அழைக்கப்படும் இந்த கவிதையில் மொட்டுக்கள் மற்றும் பூக்கள் மூலம் கவிஞர் நாட்டின் இளைஞர்களை சுறுசுறுப்பாகவும் விழிப்புணர்வுடவும் செய்ய இருக்க விரும்புகிறார் இந்த கவிதையின் ஆரம்பம் வசந்த காலத்தில் வளிமண்டலத்தை பற்றி விவாதிக்கிறது கவிதையின் தலைப்பு வசந்த காலம் தொடங்கும் போது நீடிக்கும் இனிமையான இசை சூழ்நிலையை குறிக்கிறது இனிமையான வசந்தம் இப்போதுதான் ஆரம்பமாகிவிட்டது எனவே இந்த வசந்தம் முடிவுக்கு வரப்போவதில்லை என்றும் கவிஞர் குறிப்பிட்டு கூறுகிறார் Now I will explain the first stanza Abina hoga mera and abhi abhi hi to aya hai and means end abhi abhi means just mere van mein mritul vasant abina hoga mera and One means forest, mritul means soft, vasant means spring season. Now the poet said, every beautiful thing exists only for a short time or it happens many times. That we are so merry in admiring her beauty that we feel as if time has passed quickly. Spring is the most beautiful season of the year and due to being pleasant, it seems like it stays for a short time. The poet has tried to portray this sentiment. ஒவ்வொரு அழகான விஷயமும் ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுமே உள்ளது அல்லது அந்த இயற்கையின் அழகை போற்றுவதில் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நேரம் விரைவாக கடந்து விட்டதை போல உணர்கிறோம் வசந்தம் ஆண்டின் மிக அழகான பருவமாகும் மேலும் இனிமையான இப்பருவத்தில் இது ஒரு குறுகிய காலத்திற்கு தங்கியிருப்பது போல் தெரிகிறது இந்த உணர்வை கவிஞர் நமக்கு இந்த கவிதையின் மூலம் எடுத்து சொல்ல விரும்புகிறார் நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டான்ஸாவை பார்த்துருவோம் ஹரே ஹரே ஏ பாத் டாலியாங் கலியாங் கோமல் காத் ஹரே 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 மீன்ஸ் க்ரீன் பாத் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லீஃப் டாலியாங் டாலியாங் மீன்ஸ் பிரான்ச்சஸ் கலியாங் மீன்ஸ் என்னாக்கா பட்ஸ் ஃப்ளவர்ஸோட பட்ஸ் கோமல் கோமல் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மைன் கி அப்புன்னா ஸ்வப்ன மிருத்துல்கர் ஃபேருங்கா நிதிரித் கலியும் பர் ஜஹா ஏக் பிரத்யூஷ் மனோகர் ஸ்வப்ன மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீம் நிதிரி மீன்ஸ்னா ஸ்லீப் பிரத்யூஷ் மீன்ஸ் ஏர்லி மார்னிங் மனோகர் மீன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிளசன்ட் த போயட் செட் இன் ஸ்ப்ரிங் த பிரான்ச்சஸ் பேர்ட்ஸ் அண்ட் எ ஸ்மால் பிளான்ஸ் ஆர் ஆல் டெண்டர் த போயட் ஹேஸ் ரைட்டன் தட் ஹீ ட்ரைடு டு awaken the sleepy birds with soft hands like his dreams when the flowers bloom
எ நியூ மார்னிங் ஸ்டார்ட். வசந்த காலத்தில் கிளைகள், மொட்டுக்கள் மற்றும் சிறிய தாவரங்கள் அனைத்தும் மென்மையாக இருக்கும். தூக்கமுள்ள மொட்டுக்களை தனது கனவுகளை போன்ற மென்மையான கைகளால் எழுப்ப முயற்சிக்கிறார் கவிஞர். பூக்கள் மலரும் போது ஒரு புதிய காலை தொடங்குகிறது என்றும் கூறுகிறார். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, புஷ்ப புஷ்பசே தந்திராலஸ் லால்சா கீஞ்ச் லுங்கா மைம் அப்னே நவ் ஜீவன்கா அம்ருத் சகர்ஷ சீஞ்ச் துங்கா மைம். தந்திராலஸ் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீப் ஸ்லீப்பு. லால்சா மீன்ஸ் விஷ், நம்மளுடைய ஆசைகள் ஆசீர்வாதங்கள். கீஞ்ச் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரெட் பண்ணுறது. நவ் நவ் மீன்ஸ்னாக்கா நியூ. சகர்ஷ மீன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சியர்ஃபுல். ஓகே, த போயட் செட் த ஸ்ப்ரிங் சீசன் ட்ரைஸ் டு புல் த லேசினஸ் ஆஃப் ஸ்லீப் ஃப்ரம் எவ்ரி ஃப்ளவர்ஸ் அண்டு ஃபில்ஸ் டு நெக்டர் ஆஃப் நியூ லைஃப் இன் எவ்ரி ஒன். வசந்த காலம் ஒவ்வொரு மலரிலிருந்து தூக்கத்தின் சோம்பலை இழுக்க முயற்சிக்கிறது என்றும் மற்றும் அனைவருக்கும் புதிய வாழ்க்கையின் அமிர்தத்தை நிரப்புகிறது என்றும் கவிஞர் கூறுகிறார். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டன்ஸா, துவாரா திக்கா துங்கா ஃபிர் உன்கோ மை மேரே வே ஜஹாங் ஆனந்த் அபினா ஹோகா மேரா அந்த். When the flowers bloom, Vasanta will open the doors of this infinite world and show them a beautiful view of it. It is seen philosophically, spring never ends. Rather, spring became fruit. Those fruits given happiness to all animals by giving them food. Actually, seeds are prepared from the same fruits and a new generation begins. Therefore, Vasant is repeatedly says it will not end yet. அதாவது பூக்கள் பூக்கும்போது வசந்த் இந்த எல்லையற்ற உலகின் கதவுகளை திறந்து அதன் அழகான காட்சியை காண்பிப்பார். தத்துவ ரீதியாக பார்த்தால் வசந்தம் ஒருபோதும் முடிவதில்லை, மாறாக வசந்தம் ஒரு ஆரம்பமே. வசந்த காலத்தில் பூக்கும் பூக்கள் மட்டுமே பழமாகின்றன. அந்த பழங்கள் எல்லா விலங்குகளுக்கும் உணவளிப்பதன் மூலம் மகிழ்ச்சியை தருகிறது என்றும் இறுதியில் விதைகள் ஒரே பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்டு ஒரு புதிய தலைமுறையை தொடங்குகிறது என்றும் கவிஞர் கூறுகிறார். மேலும் இந்த வசந்த காலம் இன்றோடு முடிவடையாது என்றும் நமக்கு கூறுகிறார். லெட் அஸ் சீ த சப்தார்த்த. மிருத்தல் கோமல், கோமல் மீன்ஸ் சாஃப்ட். பாத் பத்தா லீஃப். காத் காத் மீன்ஸ் ஷரீர் பாடி. நிந்திரித் சோயா ஹுவா ஸ்லீப்பிங். பிரத்யூஷ் பிராந்தகால் ஏர்லி மார்னிங். தந்திராலஸ் நித்து மீன் அல்சாயா ஹுவா ஒரு லாங் டீப் லேசினஸ் ஸ்லீப். ஓகே, லால்சா குச்சி பானே கி சாக் ஆர் அபிலாஷ் ஆர் இச்சா விஷ் நம்மளுடைய பிளஸ்ஸிங்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செவன் மீனிங்ஸையும் நல்லா ஸ்டடி பண்ணிக்கிடுங்க. ஓகே, நவ் லெட் அஸ் சீ த பிரஷனம்கே உத்தர். இந்த லெசன் உள்ள கொஸ்டின் ஆன்சரை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கவிக்கோ ஐசே விஸ்வாஷ் கியூம் ஹைகி உஸ்கா அந்த் அபி நெஹிம் ஹோனா. ஆன்சர், கவிக்கே அந்தர் ஜீவன் சீனேக்கி உற்சாக பிரணான் அவுர் உர்ஜ பச்சிகை எக் யுவ பீடிகோ ஆல்ஸ்தய கி தஷாசே உபார்னா சாக்தேஹைம் அபி கவிக்கோ காஃபி காம் கர்ணாகை எக் ஸ்வயக்கோ காம் கேலியே உபயுக்த மான்தேஹைம் இஸ்லியே உஸ் விஸ்வாஷ் ஹைகி உஸ்க அந்த் அபி நெஹிம் ஓகா. இதனுடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தர் இஸ் எத்தியோசியம் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் எனர்ஜி லெஃப்ட் டு லீவ் லைஃப் இன்சைட் த போயட். ஹீ வாண்ட்ஸ் டு கெட் த யங்கர் ஜெனரேஷன் அவுட் ஆஃப் லேசினஸ் த போயட் ஸ்டில் ஹேஸ் எ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ ஹீ கன்சிடர் ஹிம்செல்ஃப் ஃபிட் ஃபார் ஒர்க் ஸோ ஹீ இஸ் கான்ஃபிடென்ட் தட் இட் வில் நாட் எண்ட் எட். செகண்ட் கொஸ்டின், ஃபூலும் கோ ஆனந்த் தக் விக்கசித் கர்னே கேலியே கவி கவுன் கவுன்சா பிரயாஸ் கர்த்தா ஹை. ஆன்சர், ஃபூலும் கோ ஆனந்த் தக் விக்கசித் கர்னே கேலியே கவி உன்ஹேம்
कलियुग की स्थिति से निकालकर किले फूल बनाना चाहते हैं। कवि का मानता है कि उसके जीवन में वसंत आया हुआ है, इसलिए वह कलियुग को हाथों की वासंती स्पर्श से किला देखा। वह फूलों की आंगों से आलस्य हटाकर उन्हें चुस्त व जगरूक करना चाहते हैं। இதனுடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு க்ரோ ஃப்ளவர்ஸ் டு இன்ஃபினிட்டி த போயட் வாண்ட் டு மேக் தம் ப்ளாசம் பை டேக்கிங் தம் அவுட் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் பேர்ட்ஸ். த போயட் பிலீவ்ஸ் தட் இயர் ஸ்ப்ரிங் ஹேஸ் கம் இன் ஹீஸ் லைஃப், தேர் ஃபோர் ஹீ வில் ஃபீட் த பேர்ட் வித் ஸ்ப்ரிங்ஜி டச் ஆஃப் ஹேண்ட்ஸ். ஹீ வாண்ட் டு ரிமூவ் த லேசினஸ் ஃப்ரம் த ஐஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் அண்ட் மேக் த அக்லி அண்ட் அவர். தேர்ட் க்வெஸ்டின், कवि पुष्पों को तंद्रा और आलस्य दूर हटाने के लिए क्या करना चाहता है? आंसर, कवि पुष्पों की तंद्रा और आलस्य दूर हटाने के लिए उन पर अपना हाथ फेरकर उन्हें जगाना चाहते हैं। तदा कलियों को प्रपात के आने का संदेश देता है। यहाँ कलियंग आलस्य में बड़े युवकों का प्रतीक है। अतः कवि निंत में बड़े युवकों को प्रेरित करके उनमें नए उत्कर्ष के स्वप्न जगक देखा, उनका आलस्य दूर बहा देखा तथा उनमें नए उत्साह से भर देखा। இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டி ரிமூவ் த ட்ரௌசினஸ் அண்ட் லேசினஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ், த போயட் வாண்ட் டு அவேக்கன் தெம் பை டேர்னிங் ஹிஸ் ஹேண்ட் ஆன் தெம் அண்ட் கிவ்ஸ் த மெசேஜ் ஆஃப் த கம்மிங் ஆஃப் மார்னிங் டு த பேர்ட்ஸ். த பேர்ட்ஸ் ஹியர் சிம்பிளைஸ் த யூத் லயிங் ஐடியல், தேர் ஃபோர் த போயட் வில் இன்ஸ்பயர் த ஸ்லீப்பி யங்கஸ்ட் டு பிளேஸ் ட்ரீம்ஸ் ஆஃப் நியூ ஃப்ளூரிசிங் இன் தெம், will drive away their laziness and will fill them with new enthusiasm. Fourth question, vasant ko rituraj kyon kaha jata hai, aapas mein charcha kijiye. Answer, vasant ko sabhi rituon mein shreshtha mana jata hai, is ritu mein na to adhik दंड पड़ती है ना ही अधिक गर्मी। इस ऋतु में पांच तत्व अपना प्रकोप छोड़कर सुखवनी रूप में प्रकट होते हैं। पेड़ों पर नए कोपलों आने लगती है, चारों ओर हरियाली छा जाती है, शीतल मंद हवा सबको मोहित कर देती है, इसलिए वसंत को ऋतुराज कहा जाता है। இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வசந்த் இஸ் கன்சிடர்டு சுப்பீரியர் அமாங் ஆல் த சீசன், தர் இஸ் நெய்தர் மச் கோல்டு நார் மச் ஹீட் இஸ் இன் திஸ் சீசன். இன் திஸ் சீசன் த ஃபைவ் எலமெண்ட் லிவ் தர் ஏர்த் அண்ட் அப்பியர் இன் ஏ பிளசன்ட் ஃபார்ம், நியூ கோப்லன்ஸ் ஸ்டார்ட் கம்மிங் ஆன் த ட்ரீஸ், க்ரீனரி இன் என்வலப்ட் ஆன் ஆல் ஃபோர் சைட்ஸ், த கூல் ஏர் ஃபேசினேட்ஸ் எவ்ரி ஒன், தட் இஸ் வசந்த் கால்ட் ரித்துராஜா. ஓகே ஸ்டூடெண்ட், திஸ் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். யூ ஸ்டடி ஆல் த மீனிங்ஸ் அண்ட் க்வெஸ்சன் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.